Whenever Ramani Sundar Rajan Kuruvinar Namakku Madura Geetham Appadingra Thalaippula Bharatha Natyam Pandraango Avanga Nammudaiya Maduraananda Swamiyoda Romba Bhaktiyudayavargal Varadandorum Namakku Guru Purnimavukku Inge Vandu Bharatha Natyam Aadi Madura Nammudaiya Bharatha Natyam நிகழும். நான் இங்கே இருந்து பார்க்க முடியாது, வழக்கமாக அப்படித்தான் நான் பார்க்குறதுக்கு வேலையில் இருக்கும். ஆனால் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கோ. காஞ்சி காமகோடி நாட்டியாலயா அம்பத்தூர் நிறுத்திய மயூரி டாக்டர் ஸ்ரீமதி ரமணி அம்மையாருடைய குழுவினர் வழங்கக்கூடிய மதுர கீதம் என்கிற தலைப்பிலே நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதிகபட்சமான இனிப்பை சாப்பிட்டா ஒரு நல்ல சாப்பாட்டுராமன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை மதுரம் தான். ஆஹா, மதுரம் இனிப்பு. அதான் எந்த உணர்வானது மனதை மயக்கி அதிகபட்சமாக நம்மை மயக்க வைக்கின் நம்மை மயக்க வைத்து அதிலே ஆழ்ந்து வைக்கின்றதோ அந்த இடத்திற்கு பேர் மதுரம்னு பேர். பத்ராச்சல ராமதாசர் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார், ஹே ராமா நீ நாமம் எந்த ருச்சிரா, ஸ்ரீராம நீ நாமம் எந்த ருச்சிரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து நின்றுறார், மதுரம்ங்கிற வார்த்தையில வந்து நின்றுறார், அடுத்த வார்த்தைக்கு போக மாட்டேங்கிறார். ஏன்னா மதுரம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப அதிகபட்சமான உயர்ந்ததொரு சொல்லது. உணர்வோர்க்கு ஆனந்தம் மதுரானந்தம். அது உணர்ந்தால் தான் முடியும், உணரும் பொழுது மட்டும்தான் தெரியும் மதுரானந்தம், மதுரம் ஆனந்தம், மதுரானந்தம். சிரித்து பேசி அனுபவித்து உணர்ந்து நம்மோடு பழகி நம்மையோடு நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நம் ஒவ்வொரு படியாக அவர் இறங்கி வந்தார். அந்த காட்சியெல்லாம் நான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கிறேன். அந்த இடம் இன்னும் சாட்சி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்தோம்னா அதோடு அவர் நிறுத்திக்க மாட்டார். அவருடைய உணர்வே வந்து அடுத்தவர்கள் உய்யும் பொருட்டு தான் அவருடைய பேச்சே இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை பேச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி ஒரு ஆறு ஏழு பாட்டு தான். அந்த பாடல்களில் அவருடைய சிலேடை, அவருடைய தொகுப்பு, அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய தொகையரா. இந்த அவரது செய்யுளை வைத்து முதல் காட்சியை துவங்கி மீண்டும் நாட்டியமான அந்த வழியைத்தான் நான் பார்த்தேன். தண்டபாணி தயாளா தண்டபாணி தயாளா அன்னமலையின் தலைவா தொண்டர்குடியை கா வலியை தொலை போர வலியை தொலை போ அண்டற்பனியும் உந்தன் அடியை பணியுந்தன் அடியை சரணமடைய மிண்ட நிற்கும் அருள்வாய் மின்னும் வெற்றி வேளா மிண்ட நிற்கும் அருள்வாய் மின்னும் வெற்றி வேளாடியை சரணமடைய மிண்ட நிற்கும் அருள்வாய் அருள்வாய் வெற்றி வேளா என்ன கவிப்பா
பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா முருகா? என்ன கவி பாடி இமவான் பெற்ற
அன்பர்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்து பயணிப்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.